வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் ஆயின்னு இருக்கு. அது வேற எதுவும் கண்ட்ரோல் எல்லாம் மொத்தம் தண்ணி இந்த பக்கம் வர்றதுனால தான் ஃபுல்லாகவே இது எல்லாமே இதுவாகி போகுது. தண்ணி போகிறதுக்கும் வழி கிடையாது. அப்போத்துலேருந்தே இவங்க தான் பற்றி பார்த்துன்னுக்குறாப்புல சுரேஷ்ன்றவர் தான். வேற எல்லாமே மக்கள் மன மோட்டர் கிட்ட வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ எல்லாமே முதலேருந்து ஒரு ரெண்டு மோட்டர் தான் ஓட்டியிருந்தாப்புல. இப்போ தான் தண்ணி ரொம்ப ரொம்ப தான் இப்போ எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ வந்துடுது வருஷம்னா வருஷம் வருஷம்னா கம்பல்சரி இது மாதிரி தண்ணி வந்துடும். அவன் வேற என்ன பண்றது, வீடு கட்டியாச்சு வந்துதான். எப்படினாலும் தண்ணி இந்த ஏரியாவுக்கு தான் வந்துடும் ஃபுல்லாவே. மழை பெஞ்சதுன்னா அங்கே மெயின் ரோட்ல இருக்கிற தண்ணி எல்லாமே இங்கே தான் வரும். அதனால தண்ணி எல்லாமே இங்கே வந்துட்டதுனால இப்போ இது இங்கேருந்து தான் இப்போ இங்கே இது பண்ணணும், மோட்டர் வச்சு அடிக்கணும். நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் 9:00 ஆஃபீஸ் போகணும். இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போனால் சீக்கிரமாகவே போயிடலாம் பக்கத்தில் தான். பட் ஆனால் இங்கேருந்து லேட்டாக ஆகுது போட்டில் போகிறதுக்கு. ஸோ டைமிங்கும் நம்மளால மெயின்டைன் பண்ணவே முடியல சுத்தமாக. காலையில் என்னால் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து இப்படிமாரி இவங்க வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால என்னால் போக முடியுது. ஆனால் நானே போட் எடுத்துகிட்டு போனேன்னா அங்கே எடுத்துகிட்டு போய் விடவும் முடியல. அங்கெல்லாம் தண்ணி வத்துடுச்சு. நம்ம இடத்துல மட்டும் தான் கழுத்தளவு இருக்குது. டெய்லி அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு தண்ணி இவ்வளோ வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த இடத்துக்கு வீடுக்கு வாடகைக்கு வந்தபோது நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அதிகமாக இருந்தது. நைட்டு தூங்கிட்டே இருந்தோம். திடீர்னு வெளியில் வந்து பார்த்தா தண்ணி இடுப்பளவு இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டு வாசலில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாங்கள் ஏதாச்சும் டாக் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு எமர்ஜென்சி உட முடியல. அந்த ராத்திரியில் இங்கே தான் நைட்டு கூட்டிகிட்டு போனோம். அடிக்கிற மலையில் வெளியில் போயிட்டோம். வெளியில் போயிட்டு பார்த்தா திடீர்னு கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட மாட்டேன்றாங்க. ஏன்னா 15 அடி தண்ணி இன்னும் ஏறிச்சுன்னு சொல்கிறாங்க. அக்காலாம் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த ராத்திரி அவங்கள கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்கள கூட்டிகிட்டு வந்து வெளியில் விட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போய் நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் வேறு வழியே இல்லாமல் எங்கேயும் போகவும் முடியல. வேறு வீட்டுக்கும் வாடகைக்கு அந்த டைமில் போக முடியாது. திரும்பவும் எங்கள் வீட்டுக்கே திரும்ப நடு ராத்திரி அதே ராத்திரி வந்து அங்கேயே இருந்தோம். நைட்டு தண்ணி ஏறிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பயமும் இருக்குது. சுற்றி தண்ணி நிற்கிது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. செவிறு விழுந்துருமோ விழாதோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் அங்கேயே இருந்தோம். கொஞ்சளவு தண்ணி குறைஞ்சிருக்கு. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். நாங்கள் இந்த தண்ணி வராமல் இருந்தால் போதும். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அவங்களுக்கு நமக்கு எதுவும் செய்யவும் தேவையில்லை. இந்த மாதிரி தண்ணி நிற்காமல் இருந்தால் போதும். தண்ணி வர வர கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இருக்கணும். இல்லை இந்த வரப்பை மாதிரி கட்டி விடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கால்வாய் மாதிரி கட்டி விட்டுருக்கணும். பேக் சைடில் தண்ணி தேங்கி நிற்கிறாங்க. ஏன் தேங்கி நிற்கிது, எதனால் தேங்கி நிற்கிதுன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் போதும். வேறு எதுவுமே நம்ம எதுவுமே கேட்கல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணி வருஷம் வருஷம் இதே இதுதான். தண்ணி வந்துட்டு ஐயா முதலமைச்சர் ஐயா பார்த்து கொஞ்சம் நல்லா செஞ்சாருன்னா பரவாயில்ல. ஆமாம், தண்ணிக்கான சுத்தமாக இல்லை. தண்ணி பிடிக்க போயிட்டு வரணும் வரணும். எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே இதுக்கு நான் மட்டும்தான். எங்கள் வீட்டில் அவருக்கும் உடம்பு சரியில்லாத இருக்குது. நான் மட்டும்தான் போயிட்டு போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. என்னாலையும் எதுவுமே பொருளை தூக்க முடியல கை. ஆமாம், எல்லாத்துக்கும் இதுக்கு தான் போய் ஆகணும். ஒரு வாரமாக மழை எப்போ வந்துச்சோ அந்த அப்போ இருந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஆ, தர்மாக்கோல் படகு தான் இது. அதை ஓட்டி கற்றுக்கிட்டோம். என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும்போதெல்லாம் பயமாக இருந்துச்சு போகிறதுக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் வடிஞ்சதுனால கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைன்னா பயமாக தான் இருக்கும். எல்லாமே பூச்சி ரத்து நிறையா தேள் பூச்சி பூரான் பாம்பு எல்லாம் தான் வீட்டுக்குள்ளே வருது. நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சு. நாங்கள் மொட்டை மாடிக்கு தான் போயிருந்தோம். 4 நாளாக கரண்ட் இல்லாத மொட்டை மாடியில் தான் இருந்தோம். வருஷம் வருஷம் இப்படி தான் மழையில் தண்ணியில் கஷ்டப்படுறோம் நாங்கள். இந்த மாதிரி தண்ணி நிரந்தரமாக இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இந்த போட்டு வசதி விட்டதுனால கொஞ்சம் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மற்றபடி எந்த ஹெல்ப்லைன் எதாவது ஃபோன் பண்ணாங்கனோ எங்கள் வார்டு மெம்பர் வந்து என்ன வேணும் எதாவது ஹெல்ப் வேணுமானு எல்லாம் கேட்குறாங்க. அப்பப்போ எல்லாம் வந்து நல்லா பார்க்குறாங்க. மருத்துவ முகாம்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாயிட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் ஸ்கூலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோங்க. கொஞ்சம் போட் வசதி விட்டனால பசங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. தண்ணியில் நடந்து போனால் கொஞ்சம் கஷ்டம். தர்மாக்கோல்லாம் போனால் பசங்க சேஃப்டி கிடையாது. இந்த போட்டில் விடுறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக பசங்களை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால இது கொஞ்சம் போட் வசதி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ 2 நாளாக தான் இந்த போட் வசதி வந்திருக்கு. ஒரு வாரமாக நாங்கள் எங்கேயும் வெளியே போகாமல் வீட்டிலே தான் இருந்தோம். ஆனால் நிறைய ஹெல்ப்லைனில் வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க. அரிசி பால் பிஸ்கெட்டு இதெல்லாம் நிறைய பசங்களுக்கு கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்கூலுக்கு போக முடியல. ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் மிஸ்ஸெலாம் திட்டுறாங்க.
பாம்பு பூச்சி எல்லாம் இருக்கு. எங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. நாங்க மேலதான் இருக்கோம், எங்க ஆய வீட்டுல இருக்கோம் மேல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, தண்ணி சீக்கிரமா எடுத்துட்டா நல்லா இருக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் த்ரிஷா. ஜெய் ஜெய்சங்கரா படிக்கிறேன், 11th ஸ்டாண்டர்ட். ரொம்ப கஷ்டப்படுறோம், இத்தனை வருஷமா இங்கதான் இருக்கும். தண்ணி அதனால வீட்டு விட்டு அத்தை வீட்டுல இருந்து இருக்கும். தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம்தான். போட்ல எல்லாம் போறோம் ஸ்கூலுக்கு, அதனால கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி சீக்கிரமா எடுத்தா நல்லா இருக்கும். இங்க போட்ல போடு கட்ட மாட்டாங்குது. ஆனா சீக்கிரமா தண்ணி எடுத்தாட்டா சீக்கிரமா போக முடியும். எங்க மிஸ்ல திட்டுறாங்க ஏன் லேட்டா வரேன்னு. அதனால சீக்கிரமா தண்ணி எடுத்தாட்டா பாம்பு டேலாம் வராது. சீக்கிரமா தண்ணி எடுக்கணும். அப்பட்டா தண்ணிலாம் வீட்டுக்குள்ள வந்துச்சு. இப்ப அதுல இப்ப பாம்பு மேல பாம்பு டேலாம் மேல வந்து பயமாட்டுறது. எப்படி சொல்றதுன்னா, வீட்டுக்குலாம் தண்ணி வந்துருச்சு. வயசானவங்க குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த தண்ணினால தண்ணியில இறங்கினாலும் அரிக்குது கால்லாம் ரொம்ப. இந்த பாம்பு எல்லா தண்ணியும் கலந்துச்சுங்க, அதனால கால்லாம் ரொம்ப அரிக்குது. சேத்து புண்ணு மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. ரொம்ப கொசு தொல்லை அதிகமா இருக்கு. பாம்பு நத்தை நிறைய வந்து எது எது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்களை வச்சு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. தண்ணியில இறந்து இந்த போட்னால தான் கொஞ்சம் வசதியா இருக்கு. எங்க வார்டு நம்பர் கொஞ்சம் நல்லா வசதி செய்யும். காலைல பால் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. யாரும் ஃபோன் பண்ணா வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த போட்ல போறதால கொஞ்சம் வசதியா இருக்கு. ஆனா தண்ணி கொஞ்சம் சீக்கிரமா எடுத்தாங்க நல்லா இருக்குங்க. தண்ணினால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. கரண்ட் 9 கரண்ட் இல்லாம இருந்தது. நேற்று தான் கரண்ட் கொடுத்தாங்க. அன்னே தான் கரண்டே வந்ததுங்க எங்களுக்கு. 9 கரண்டே இல்லை எங்க ஏரியாலாம். கரண்ட் இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க குழந்தைய வச்சுட்டு. அணுவும் ரொம்ப கஷ்டங்க. நாங்க வருஷம் வருஷம் அணுவும் கஷ்டப்பட்டோம். இந்த இடத்துல இருந்து தண்ணி எல்லாமே இங்க தாங்க வரும். எல்லா தண்ணியும் பேட்டில டவுன்ல இருக்கிற எல்லா தண்ணியும் இங்க பல்லன்றதால எல்லா தண்ணியும் இங்கதான் விடுவாங்க. தண்ணி போறதுக்கு வசதி இல்லை, அது மட்டும் கொஞ்சம் அமைச்சு கொடுக்கணுங்க எங்களுக்கு. கஷ்டமா தான் இருக்குது. போட்ல போறதுக்குள்ள கொஞ்சம் கிளி விண்டுருவானு பயமா இருக்குது. தண்ணிலாம் உள்ள வந்துடுச்சு, சீக்கிரமா எடுக்கணும். பாம்பு நத்தெல்லாம் வருது, தாவலெல்லாம் வருது. இந்த எலி இல்ல முடியல. ரோட்ல இத்தனால தண்ணி வந்ததுனால விளையாட முடியல. ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாட முடியல. ஸ்கூலுக்கும் போக முடியல, லீவ் விட்டாங்க. அதனால செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.